இது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள்ல எந்த ஒரு நடிகருமே கையில் வந்து பன்றிக்குடியை தூக்கி நடிச்சதில்லை அப்படின்ற வந்து இணையத்தெல்லாம் பயங்கரமா வைரல் ஆனிச்சு. இந்த சீன் வந்து தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதா இருக்குமா சார்? ஒரு பன்றிக்குடியை தூக்கி நடிக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த தமிழ் திரைப்படங்கள். படத்துல பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம், இனிமே மக்கள் பேசிட்டோம், இனிமே நான் அதுக்குள்ள போகிறோம்ல சார். உங்களை வந்து மீண்டும் வந்து நடிக்கணும், நிறைய வந்து உதய் சார் வந்து இந்த மாதிரி ரோல் நிறைய பண்ணணும், நெஞ்சுக்கு நீதி, மனிதன், இல்ல இல்ல அது நிறைய மாதிரி ஒரு டாக்ஸ்ல இருக்குல்ல சார்? நிறைய வேலைகள் இருக்கு, இனிமே படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நன்றி. தேங்க்ஸ் சார். இது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள்ல எந்த ஒரு நடிகருமே கையில் வந்து பன்றிக்குடியை தூக்கி நடிச்சதில்லை அப்படின்ற வந்து இணையத்தெல்லாம் பயங்கரமா வைரல் ஆனிச்சு. இந்த சீன் வந்து தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதா இருக்குமா சார்? ஒரு பன்றிக்குடியை தூக்கி நடிக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த தமிழ் திரைப்படங்கள். படத்துல பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம், இனிமே மக்கள் பேசிட்டோம், இனிமே நான் அதுக்குள்ள போகிறோம்ல சார். உங்களை வந்து மீண்டும் வந்து நடிக்கணும், நிறைய வந்து உதய் சார் வந்து இந்த மாதிரி ரோல் நிறைய பண்ணணும், நெஞ்சுக்கு நீதி, மனிதன், இல்ல இல்ல அது நிறைய மாதிரி ஒரு டாக்ஸ்ல இருக்குல்ல சார்? நிறைய வேலைகள் இருக்கு, இனிமே படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நன்றி. தேங்க்ஸ் சார். இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சி காமிக்கிறது அது யாரா வேணா இருந்துட்டு போட்டுங்க, எந்த கட்சியா இருந்தாலும் தப்பு தப்பு தான், அவ்வளவுதான். தப்பு நடந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான். ஓகே சார்.